நம்முடைய தேசத்திலே எங்கேயாவது ஒரு நினைவு சின்னமோ கல்லில் வடிக்கப்பட்ட ஒரு சின்னம் இருந்து யாரோ ஒருவர் இது 2000 ஆண்டுகள் பழமையானது என்று சொன்னால் பெருமிதம் ஏற்படுமா ஏற்படாதா? இத்தனை அருமையான விஷயம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது, பெருமிதம் ஏற்படுமா ஏற்படாதா? யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்படும், அது எந்த மூலையில் இருக்கிறது என்ற எண்ணம் ஏற்படாது. அடையது 2000 ஆண்டுகள் பழமையான சின்னம், எத்தனை அற்புதமாக வடித்திருக்கிறார்கள், நம்முடைய முன்னோர்களுக்கு எத்தனை ஞானம் இருந்திருக்க வேண்டும். இப்போது நீங்களே சொல்லுங்கள், உலகத்திலேயே மிகவும் புராதனமான ஒரு மொழி, உலகிலேயே மிகவும் புராதனமானது, இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாதா சொல்லுங்கள். நெஞ்சை நிமிர்த்தி உலகத்தாரிடம் உரைக்க வேண்டுமா கூடாதா சொல்லுங்கள். உலகின் மிக தொன்மையான மொழி பாரதத்திடம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமா கூடாதா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்முடைய தமிழ் மொழி இது உலகத்தின் மிகவும் தொன்மையான மொழி. ஒட்டுமொத்த உலகத்திலுமே எத்தனை பெரிய சொத்து இந்த தேசத்திடம் இருக்கிறது, இத்தனை பெரிய கௌரவம் தேசத்திடம் இருக்கிறது. நாம் நமது நெஞ்சினை நிமிர்த்தி கொண்டு உலகத்திடம் ஏன் கூறுவதில்லை? நான் கடந்த முறை ஐநா சபை சென்று உரையாற்றிய வேளையில் நான் வேண்டுமென்றே சில தமிழ் சொற்களை பேசி வைத்தேன். ஏனென்றால் நான் உலகத்தாருக்கு தெரிவிக்க விரும்பினேன், எனக்கு பெருமையாக இருக்கிறது, எனது தமிழ் மொழி உலகின் மிகச் சிறப்பான மொழி, உலகின் மிக தொன்மையான மொழி, இது என்னுடைய தேசத்திற்கு உரியது. நாம் பெருமிதம் கொள்ள பழக வேண்டும். நீங்களே பாருங்கள், சுலபமாக வடக்கு இந்தியாவை சேர்ந்தவர்கள் தோசையை உண்கிறார்கள், சரிதானே? சாப்பிடுகிறார்களா இல்லையா? சாம்பாரையும் விரும்பி குடிக்கிறார்கள் தானே? அப்போது அவர் வடக்கு தெற்கு பார்ப்பதில்லையே. தென்னாடு சென்று பாருங்கள், அங்கே பரோட்டா குருமாவும் கிடைக்கிறது, பூரி மசாலும் கிடைக்கிறது, மிகவும் விரும்பி உண்கிறார்கள், பெருமைப்படுகிறார்கள் இல்லையா? எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை, எந்த தடையும் இருப்பதில்லை. எத்தனை இயல்பாக வாழ்க்கையின் பிற விஷயங்கள் உண்டோ அதே எளிமையான வகையிலே ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நமது தாய்மொழிக்கு அடுத்தபடியாக பாரதத்தின் ஏதோ ஒரு மொழியை அதிலே சில வாக்கியங்களாவது நம்மால் பேச முடிய வேண்டும். உங்களுக்கு ஆனந்தம் உண்டாகும் அந்த மொழி பேசுபவரை நீங்கள் சந்திக்கும் போது 2 வாக்கியங்களையாவது நீங்கள் அரபு மொழியில் பேசும்போது பரஸ்பர நெருக்கத்தை உணர்வீர்கள்.